वीर सांबगन सतम कैकड़े नान एद्रे அப்பராணி அந்த முத்தமாதா இங்க வந்து நிக்கிறதே இது ஒத்த வழியில தன்னும் தன்மையா இங்க வர வேண்டிய காரணம் என்ன ஏமா அப்படி நிக்கிற தேன்மொழி மாதே நீ தெலுங்கு பொண்ணு முத்தம்மா தேன்மொழி மாதே நீ தெலுங்கு பொண்ணு முத்தம்மா நாம் வளர்க்க கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே அப்படி பேசியிருப்பாகமா
கட்டவக பேசுறது பேச்சே கிடையாதமா. நம்முடைய முன்னேற்றத்துக்காக நமக்காகத்தாவக எதை செஞ்சாலும் செய்வாங்களே தவிர அவர்களுக்காக செய்ய போறதில்ல. தாயார் அடிச்சதுனால தனிமையா வந்திருக்கிறே, இது மாபெரும் குற்றம் சரியா. அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம் என்று சொல்வார்கள். அந்த தெய்வத்தை விட்டு பிரிஞ்சு வந்து நீ இப்படி கண்ணீர் விட்டு நிக்கிறிய. என்ன தாயே நான் சொல்வதை கேள். காலையிலேயே எனக்கு வீட்டுக்கு வந்து சந்தேகம், அங்க நீ இல்ல, நான் வரையில கூட இல்ல சரியா. என்னால எனக்கு நூல் எடுத்து கொடுப்பியா, நீங்க எடுத்து கொடுத்தியா, கொடுக்கல பரவாயில்ல விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டேன். இப்ப நீங்க வந்து இப்படி போகக்கூடாது, அப்படி போவது நன்மை அல்ல. இருப்பினும் கூட உங்க தாய் மேல உனக்கு கோபம், தாய் அடிச்சு பிடிச்ச அப்படிங்கறதுக்காக என்னமோ வார்த்தை என்ன வார்த்தை சொல்லுச்சு. அடி கூட சேர்த்து அடிச்சிருக்கலாம். சரி, ஆனா என்னை அவங்க பிள்ளையே இல்லன்னு சொல்லிட்டாங்கண்ணா. பிள்ளை இல்லையா? ஆமாண்ணா. அப்படியா? நான் அனாதை அம்மா. சரி, ஆயிரம் தான் சொன்னாலும் பெத்தவனுக்கு தாமா பிள்ளை, பிள்ளை இல்லைன்னு சொன்ன இல்லாம போயிருமா? அது மட்டும் இல்லண்ணா. பிறகு உங்களை நான் எப்படி நான் கூப்பிடுறேன் அண்ணா? பிளவுபடும்படியாக உங்க வாயால அம்மா வாயில வந்த வார்த்தை அது வரக்கலாமா? இப்படிப்பட்ட வார்த்தை எப்படி வரக்கூடாத வார்த்தை தான். ஏன்னா நீங்க மேலிடத்தை சேர்ந்தவங்க, நான் தாழ்த்தப்பட்டவன் தான். உள்ளத்துல வேணும்னா நம்ம ஒன்னா ஒரே பாசமா ஒருதாய் மக்களை போல வாழலாம். ஆனால் உன்னுடைய இருப்பிடம் மேலிடம், நானும் தாழ்த்தப்பட்டவன். சரி விடு. பெரியவங்க சொன்னது பெருமாள் சொன்ன, பெரியவங்க சொன்ன வார்த்தை பெருமாள் சொன்ன மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இப்ப நீ என்ன செய்யற? இந்த அண்ணனை நம்புற, எனக்கு பின்னாடி நீ வர்ற. நான் கொண்டு போய் அம்மா முன்னாடி நிறுத்தி, ஏமா நான் வர மாட்டேன். ஏமா நான் இனிமேல் அம்மா முன்னாடி முழிக்கவே மாட்டேன். இது உன்னுடைய பிடிவாதம் தானே? நான் வர மாட்டேன். சரி, இப்ப நீ அம்மா அடிச்சு புடிச்சு வீரபாக அவருக்கு புருஷன் சொல்லி புடிச்சு அப்படிங்கறதுக்காக இப்படி ஒத்த வழியில போயிட்டு இருக்கிறேன். இப்ப பாரு, உங்க அம்மா நான் பெத்த செல்வத்தை காணமே, என் தங்கத்தை காணமே, எந்த வழியில தெரிவித்து அவங்க கண்ணீர் விட்டு கதறாங்களோ சொன்னதை கேளுமா. உன்னை கூட்டி கொண்டு போய் அம்மா கிட்ட விட்டு, இனுக்கு முன்னாடி நீ என்ன செஞ்சிருந்தாலும் சரி, எப்படி திட்டி இருந்தாலும் சரி, அந்த சின்ன வயசுல அந்த புள்ள மனசுல படல. இப்ப முத்தம்மாளும் பருவக்கூடிய குழந்தை ஆயி போச்சு. இனி எந்த வார்த்தை சொன்னாலும் யாருகிட்ட என்ன பேசணும் அப்படிங்கிற மனசுல வச்சு அந்த பிள்ளையுடைய குணத்தை அறிஞ்சு நடந்துக்குமான்னு சொல்லி அம்மாவுக்கு புத்திமதி சொல்லி உன்னை கொண்டு போய் அம்மா கிட்ட சேர்த்து போடுறாயே. நான் வர மாட்டேனா? வரலனா? நான் கண்டிப்பா வர மாட்டேன். நீ என்னை விட்டுனா நான் எங்கயாவது போய் சேர்த்து போயிடுறேன். மேல அம்மா முஞ்சல முழிக்கவே மாட்டேன். ஒருவேளை நான் உன்னை கொண்டு போறேன்னு வச்சுக்க, பெற்றவர்களிடத்துல கொண்டு போய் உடைக்க போறேன். சரி, அங்க வரலைன்னா நான் என்ன செய்ய முடியும்? பொண்ணையோட கூட்டிட்டு போ. என்னோடவா? ஆமாண்ணா, நான் உன் கூட வரேன். இதுதான் சிறுபிள்ள தரமங்க. அதான் உனக்கு சிக்கல். இதுதான் சிறுபிள்ள தரமுங்கிறது. நம்ம பழக்க வழக்கம் வேறமா? ஓ இருப்பிடம் வேற, என்னோட இருப்பிடம் வேற. நீ இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கணும், நான் இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கணும். சரி இருவரேன், உங்க அம்மா அடிச்சு புடிச்சு திட்டி புடிச்சுட்டு வந்துட்டேன். இப்ப நான் கூட்டி கொண்டு போய் எங்க வீட்லயோ எங்க சேரிலயோ வச்சிருந்தா இந்த வீரசாமிக்கு வேற வேண்டியது. இந்த மக்களின் உலகத்தில் உள்ள மக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவன் வீரசாமுவனுக்கு மண்ட கனத்தை பாடுறான், இவனுக்கு வந்த கொழுப்ப பாடுறான், நாய்க்கு ரொட்டு பிள்ளைய கொண்டு போய் சேரியில வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி உங்க இனத்தாரு பேசுவாங்க, எங்க இனத்தாரு பேசுவாங்க. நீ ஒரு குற்றவாளி, நானும் ஒரு குற்றவாளி ஆகணும். அதனால சொல்றேம்மா, என் புத்திய கேளுமா, நான் சொல்றதை கேளுமா? என்ன நீ கூட்டிட்டு போனா உன் கூட நான் வருவேன். இல்ல இல்ல, நான் உங்க அம்மாட்ட தான் கொண்டு போய் விடுவேன்னு சொன்னீன்னா என்னை விட்டு நான் எங்கேயாவது போய் செத்து போயிடுறேன். இருப்பினும் கூட, இருப்பினும் கூட ஒரு உயிரை கொள்வது பாபம் என்று சொல்வார்கள். ஆகையினாலே
பிடிவாதமாக சொன்னாலும் சரி அதனுடைய மனதில் என்ன இருக்கிறது என்பது ஒன்று ஒன்றுமே புரியவில்லை. இருப்பினும் இந்த உயிர் போவதற்கு நாம் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. இந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? நம்மளால முடிஞ்ச ஒரு நல்ல காரியத்தை செய்வோம். அம்மா முத்தம்மா என்னோடு வருவது சரி, உன்னை கொண்டு போய் எங்க சேரியில வச்சிருக்க முடியாதம்மா. அதனால எனக்கு முன்னாடி என்னதை நம்பி வந்து என் முன்னாடி கண்ணீர் விட்ட ஒரே காரணத்திற்காக நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உனக்கு என்ன செய்ய போறேன் தெரியுமா? சேரிக்கு அந்த புறமே வல்லாமைக்கு நான் என்ன செய்ய முடியுமோ அதத்தாமா செய்ய முடியும். திறமைக்கு தேக்க மரத்துல வீடு கட்டி நாலு பிள்ளைக்கு தாயாகி மீதி மீதிய நூல வித்து ஏதோ பிள்ளைகளை காப்பாற்றணும் நான் புழைச்சுக்கிட்டு இருக்கிறேன். உன்னுடைய எண்ணம் தேக்கால வீடு கட்டி அதுல வாழணுங்கிற எண்ணம் இருக்கு சரியா? சரி விடு, உன்னுடைய எண்ணம் நிறைவேறணும், உன் மனசு சந்தோஷமாக இருக்கணும் சரிமா. தேக்குமரம் கொண்டு வருமே ஒரு கும்பாபிஷேகம் நடத்தலாம், இதுக்கு போய் தோரணமா வேணும். வீட்டுக்கு என்னால முடிஞ்சது என்ன செய்யணும்னா மனமோலை கொண்டு வந்துமே முடியும். அது கூட ஐயா பெட்டிக்கார ஐயா சொல்லுங்க, இந்த பணமட்டையும் ஏங்கிட்டு இருக்கா? இல்ல போற எஜமான புடிச்சு ஐயா சாமி ஒரு பக்க சாப்பு போட்டுக்கிறேன், வீட்டுக்கு பின்னாடி ஒரு கொட்டம் போட்டுக்கிறேன், எஜமானே ஒரு 4 லட்சம் ஓலை கொடுங்க, இப்படி பிச்சை எடுத்து தான் உனக்கு கட்டி கொடுக்கணும். வாங்க வாங்க, ஒரு 35 மரம் இருக்கு, எத்தனை ஓலை வேணாலும் வெட்டிட்டு வாங்க. அப்படிங்களா? நீங்க நல்லா இருக்கணுங்க, இப்படிப்பட்ட புண்ணியவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு என்னமே வேணும். மீண்டும் தான் வசிக்கக்கூடிய இருப்பிடத்திற்கு முன்பதாக அழகு அலங்காரம் இதுவெல்லாம் வேணும். அதனாலே தோரணமோ
பேசி விளையாட ஒரு விளையாட்டு வேணும்னா
சின்ன புள்ள சின்ன புள்ள ஏனா ஒத்தையில இருந்தா ஒத்தையில இருக்க முடியாது யாரோட பேசாமவும் இருக்க முடியாது அதுக்காக நீ என்னமா கேக்குற என்ன கேக்குற அப்படி என்னடா இந்த ஊர்த்தி விளையாடற வண்டி கிட்ட சந்தேகம் கிடைக்கும் இல்ல ஊர்த்தி விளையாடற வண்டி இருக்குதா அண்ணா இல்லண்ணா அது இல்ல அண்ணா மயில் ஆடும் என்ன பேசும் பேச கூடியது என்ன பேசும் அதாவது பேச கூடியது எந்த பறவையும் இல்ல மயில் ஆடும் குயில் கூவும் மயில ஆடுது அப்படின்னு சொன்ன ஆஹா என்ன நடினமா நயமா ஆடுது அப்படின்னு சொல்லி நாம எதை சிந்திக்கிறோமோ அது மாதிரி பேசும் பேசும் பிள்ளைன்னு சொல்வார்கள் கிளி பேசும் பேசுமண்ணா சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை வீட்டுல ஆள் இல்லை நம்ம வீட்டுல ஆள் இல்லையா அப்படிங்கிற ஐ அப்படிங்க சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை ஆகினாலே அந்த கிளிப்புள்ள வேணுங்கிறியா நாகம்மாள் கிளி நான் கொண்டு வருகிறேன் தங்கமே தங்கமே